போறதுக்கு பாஸ் வேணும் இல்லைன்னு விட மாட்டாங்க. போய் பாஸ் போ இருக்க இல்லையா? இல்லண்ணா. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு சேரமாரி யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். பிகாஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால நம்மளால் அப்லோட் பண்ண முடியல தொடர்ந்து வீடியோவை. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ஊட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஊட்டி வீடியோவை வந்து பார்த்துருப்போம் நம்ம சேனல்லையே. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீல்கிரீஸில் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஃபால்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கேமராக்கு முன்னாடி வரல அப்படின்ட்டாங்க, நானுமே இருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பைக்கில் தான் நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சேலம் டு ஊட்டி. ஸோ சேலம்லேருந்து கிளம்பி இப்போது அவினாசி வழியாக கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மலைக்கு ஏற போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வந்து மூணு பேர் இருக்கோம். அங்கே வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார் ஊட்டியில். ஸோ அவர் தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதாவது ஊட்டியிலேருந்து ஒரு 10-11 kilometers ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அங்கே அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸில் மீட் பண்ணலாம். ஊட்டி போறதுக்கா? ஆமா, ஆதார் கார்டு காட்டுங்க. ஊட்டி போறதுக்கு பாஸ் வேணும் இல்லையா? விட மாட்டாங்க. போய் பாஸ் போ இருக்க இல்லையா? இல்லண்ணா. போய் போட்டு வந்துருங்க. ஒரு 10 kilometers போனீங்கன்னா ஒரு டவுன் இருக்கு. ஓகே, போட்டு வந்துருங்க. திருப்பி விட மாட்டாங்க. சரி, நான் என்னென்ன கேட்டு பாக்குறேன். ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவர் பாஸ் காமிச்சா தான் விடுவார் அப்படின்ட்டாரு. ஸோ அங்கேருந்து 10 kilometers ஆகும் அப்படின்ட்டாங்க. அங்கே போய் தான் பாஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு, ஆனால் ஃபோன்லேயும் எடுக்கலாம் அப்படின்னு அவரே தான் சொன்னார். கொஞ்சம் ரூடாக தான் இருக்கார், என்ன பண்ணுறது. சரி, அவரும் கொஞ்சம் காலிலேருந்து இங்கே நின்று வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபோன்லேயும் எடுத்துட்டோம். கடைசியில் ஃபோனில் எடுத்து கடைசியில் காமிச்சா அவரும் வந்துட்டு பார்க்கக்கூட இல்லை, அதுக்குள்ள எங்களை அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலி நம்ம ஊட்டி மலை மேலே வந்தாச்சு. ஸோ அவரையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபால்ஸில் சந்திப்போம். ராஜா வந்துட்டா? அது மட்டும் மறுதான், வேற லெவல்ரா. உட்காந்துடும், நீ போ, வந்தத பிடிச்சிக்கோ. ஏ வலுக்குதுரா, நான் உன்னை பிடிக்க, நீயே பிடிக்க, நான் தான் உனக்கு பிடிக்கணும். நீலகிரிஸ்ல இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்கா? சங்கர், thank you.
காரில் அடிக்கிறதா வெயில் அடிக்கிறதா குளிக்கலாமா? ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஃபால்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கும் குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ குளிக்கலான்னு அப்படியே இறங்கிட்டோம். ஸோ பயங்கர குளிர், தண்ணியும் சரி இடமும் சரி பயங்கர குளிர். ஸோ நீல்கிரிஸ்னாவே சும்மாவே சொல்ல வேண்டாம். ஃபால்ஸு. ஸோ வந்து நம்ம தனியாக தான் வரணும், வேறு யாரும் கைடு எதுவும் இல்லை. ஸோ இங்கே உள்ளூர்லேயே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் இந்த ஃபால்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபால்ஸ் தெரியாது. ஸோ இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். அதே மாதிரி பைக்கு கார் எது எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இங்கே வச்சுருங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நடந்து வாங்க, இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் பஞ்சர் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ இது. ஸோ ரொம்ப நாள் கழித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் சேராமாரி.